Good morning, friends. இன்னைக்கு பாத்தீங்கன்னா TNPSC ல கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சபானேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு தான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸாம்க்கு யார் யார் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகுறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் மூணு போஸ்டிங் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 211 வேகன்சியும், ஸோ கம்ப்யூட்டர் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 வேகன்சியும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்பேயர் இதுல பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சியும், டோட்டலாக 217 வேகன்சி இருக்குது. இந்த 217 வேகன்சியும் பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஈக்குவலன்ட் போஸ்ட் தான். ஸோ இந்த குரூப் டூக்கு குரூப் டூ லெவல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூன்னு இருக்கும். பட் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும்தான். ஸோ இதோட பே ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு லெவல் 10 and 8 இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14 தான் லாஸ்ட் டேட்டு. இந்த எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ 29 ஜனவரி 2023 தான் இந்த எக்ஸாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா TNPSC எக்ஸாம் 90 days தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் தருவாங்க. பட் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 120 days மேலே இருக்குது டைம். ஸோ இப்போவே அப்ளை பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் பேப்பர், ஆஃப்டர்நூன் பேப்பர் இருக்கும். மார்னிங் பேப்பர் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும். சப்ஜெக்ட்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேப்பரும் ஜிஎஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபிகேஷன் ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓசி மட்டும் 32 கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கணும். மற்ற கேட்டகரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் தான். ஸோ இதுக்கு எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் படித்தவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்பேர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் முடிச்சிருக்கணும். ஸோ கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கணும். இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்னுங்கிறது சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸும் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுவீங்க. பட் இதில் மேத்தமெட்டிக்ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ பேப்பரோ நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 200 questions உங்களுக்கு 300 marks இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இது வந்து குவாலிஃபைட் பேப்பர் தான். ஸோ பார்ட் ஏங்கிறது வந்து உங்களுக்கு தமிழ் கட்டாய தமிழ் குவாலிஃபிகேஷன் பேப்பர் தான். ஸோ பார்ட் பிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 75 questionsும் மென்டல் அபிலிட்டிலேருந்து 25 questionsும் டோட்டலாக 100 question இருக்கும். இது 150 marks. பேப்பர் ஒன்ல 300 marks, பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா 150 marks, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 450 marks. ஸோ ஒரு குரூப் டூ எக்ஸாம்னாவே ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ ஸோ இது மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கும். பட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் எதுவும் கிடையாது. ஒன்லி ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சுவீங்க ஆல்ரெடி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா குரூப் ஃபோர் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும். ஸோ லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர் எக்ஸாமே பார்த்தீங்கன்னா 20 lakhs அபோவ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறீங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதில் ப்ரொமோஷன் ஆகட்டும் சேலரி பேஸ் ஆகட்டும் கண்டிப்பாக ஹையாக தான் போகும். ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே படிங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் சிலபஸை பேஸ் பண்ணி படிங்க. ஸோ சிலபஸை கையில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுல என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் சீக்கிரமாக வரும். இப்போ TNPSC எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ 20,000 to 20 lakh பேத்துக்கு மேலே அப்ளை பண்ணாங்க. காம்படிஷனும் ஹெவியாக இருக்கும். இந்த எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் அந்தளவுக்கு காம்படிஷன் இருக்காது. ஸோ அது வந்து ரேங்க் வைஸ் உங்களுக்கு ப்ரொமோஷன் அலோகேட் பண்ணுவாங்க. பட் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் போர்ஷன் வேகன்சி கம்மியாக இருக்கிறனால ப்ரொமோஷன் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சிலபஸ் வச்சு படிங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்லேயே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்குறோம். நம்ம அகாடமியில் TNPSC ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கும் தனியாக பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி கிளாஸஸ் போயிட்டுருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வெப்சைட் இருக்குது. ஸோ அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்களோட டீட்டெயில்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.